ஹாய் உங்க பேரு துரை என்ன வேலை பண்றீங்கன்னா மேசனால மேசன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க 1200 ரூபாய் 1200 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு மாசம்னா வந்து 36000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க மாசம் சரி ஓகே இது வாழ்க்கை எப்படி போகுதுன்னா பரவாயில்லை நல்லா மெயின்டெய்ன் போகுது வாழ்க்கையில நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார் ஏன்னா ஊர்ல கூட கட்டுறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு 10 லட்சம் ரூபாய் கடமை போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இந்த வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னா உங்களுக்கு எப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் எங்களை வந்து ஊர்ல தான் கொடுப்பாங்க இங்க வந்து சக்கர அட்டை கிடையாது நம்மளுக்கு ஊர்ல தான் தருவாங்க இங்க வந்து கொடுக்கல எங்களுக்கு எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் நிறைய போயிடுச்சு பொருளுங்க டிவி கிரைண்டர் வாஷிங் மிஷின் பீரோ கட்டில் எல்லாம் ஏகப்பட்ட பொருள் நஷ்டடி ஆயிடுச்சு ஒண்ணுமே நம்மளுக்கு தரல மாசம் வந்து 18000-20000 சம்பாதிக்கிறவங்க நல்லா இருக்காங்க நீங்க மாசம் வந்து 36000 சம்பாதிக்கிறீங்க ஆனாலுமே டிரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப இதா நார்மலா போட்டுறீங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒர்க்கிங் டிரஸ் எட்னு வரல சார் ஒர்க்கிங் டிரஸ் ஓகே அது ஒர்க்கிங் டிரஸ் வேலைய கிடைக்க டிமாண்டா இருக்கு அதனால வந்து நம்ம இருந்தா செய்யலாம் நம்ம போயிடலாம் சொல்ல இப்ப வந்து வேலைய ரொம்ப டிமாண்டா இருக்கு ஒர்க்கிங் டிரஸ் தனியா ஒன்று எட்டு வருவோம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அதுல ஒரு நீட்டா வருவோம் இப்போ ஒரு மனவெதுவா வந்துட்டேன் அவ்வளவுதான் கவர்மெண்ட் நிவாரணம் தரல அப்படிங்கிறீங்க ஆமா கவர்மெண்ட்ல வந்து என்னென்னலாம் பண்ணா நீ நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கவர்மெண்ட்ல நம்ம மக்கள தேவை என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணா நல்லா தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்க 1200 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆமா அதை நீங்க எப்படி செலவு பண்றீங்க நான் 200 ரூபாய் செலவு பண்ணுவோம் 1000 ரூபாய் வீட்டுல கொடுப்போம் 200 ரூபாய் என்ன செலவு பண்ணுவீங்க நம்ம சரக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு சரக்கு ட்ரிங்க்ஸ் அடிப்போம் அதுதான் வேற ஒண்ணுமே மத்த தொழிலாம் கிடையாது டெய்லியுமே வந்து ஆல்கால் சாப்பிட்டாதான் வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க ஒயின் ஷாப் திறந்து வச்சுக்கிறாங்க நாங்க தான் வரி கட்டி இருக்கிறோம் சாயங்காலம் வரி கட்டி ஆகணும் நீங்க எந்த ஏரியானா ஊரப்பக்கம் தங்கி இருக்கீங்க ஸ்கூல் ஸ்டாப் ஊரப்பக்கம் ஸ்கூல் ஸ்டாப் அந்த ஏரியால நிவாரணம் யாருக்கும் வரல யாருக்கும் வரல இது வந்து டிஎன் கவர்மெண்ட் கொஞ்சம் டாக் பண்ணுங்க ஊரப்பக்கத்துல இருக்க வெள்ளம் வந்து அந்த ஏரியால வந்து நிவாரணம் தரல நிவாரணம் தந்தா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர் வாங்கணும் வாங்கினாங்க இல்ல இல்லாதவங்க கொடுக்கல சில பேர் தரல உங்களுக்கு எத்தனை பசங்கன்னா ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகுது ஒரு பொண்ணு வந்து டென்த் படிக்குது பையன் நைன்த் படிக்கிறான் ஜவஹர் சோல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் பாப்பீங்களா பாப்பேன் இதுல உங்களுக்கு எது டச் செல் வந்து பாப்பா தான் வச்சேன் இன்ஸ்டாகிராம் தான் பாப்பேன் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஜவஹர் ஆஃபிஷியல்னு ஒரு பேஜ் வச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நம்மள இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய பேர் பாப்பாங்க பேஸ்புக்ல யூடியூப்லயும் நிறைய பேர் பாப்பாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் ஜவஹர்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் ஜவஹர்ஸ் சப்ஸ்கிரைப் சௌகிரஸ் ஜவஹர்ஸ் வேர்ல்ட் சௌகிரஸ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் ஜவஹர்ஸ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் சௌகிரஸ் வேர்ல்ட் நீங்க கஷ்டப்பட்டதுக்காக நாங்க உங்களுக்கு வந்து ஒரு கிவ் அவே தரோம் நீங்க ஜவஹர்ஸ் வேர்ல்ட் டி-ஷர்ட் இத போட்டு காட்டுங்க எப்படி இருக்குங்க சாமா ஆ எடுத்துலாம் அது வேற ஒன்று எடுத்துலாம் சார் சாச்சால் டுஜால் ஜவஹர்ஸ் அந்த அருவி போல் என்னை தருவால் நீங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்க செல் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஓகேனா இதெல்லாம் எல்லாம் போட்டு அப்பா வந்து காலேஜ் போயிருக்கோம் கேளம்பாக்கு போயிருக்கோம் ஓகேனா எல்லாம் வரோம் அது எல்லாம் Facebook WhatsApp எல்லாம் பாக்க ஃபிட்டிங்கா இருக்கு கரெக்டா இருக்கானே ராஜா பகதூர் மாதிரி இருக்கீங்க நல்லா இருக்கானா சூப்பரா இருக்கு திரும்பி கேட்டுங்க Subscribe ஜவஹர்ஸ் வேர்ல்ட் நீங்க ஏதாவது சொல்லுங்க யார்ட்டையும் சொல்லாத சேட் ஸ்டோரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கேன் இன்னுமே பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு இன்னுமே கொஞ்சம் கஷ்டம்லாம் அவ்வளோ இல்லை தெரியல இல்லை உங்க வயசு என்னது எனக்கு வந்து 35 ஆகுது 35 தான் ஆகுதா 35 உங்களுக்கு நல்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க 18 வயசுல கல்யாணம் பண்ணி அம்மா முடியாது அதனால கல்யாணம் சீக்கிரம் பண்ணி எனக்கு 35 வயசு ஆகுது நான் கல்யாணமே பண்ணல அப்படி எங்க இப்படி எவ்வளவு சம்பாரிச்சு என்ன பண்றது ஆனா நீங்க வந்து கரெக்டா செட்டில் ஆயிட்டீங்க போட இருக்கிறேன் சூப்பர்னா என்ஜாய்மெண்ட் யார்ட்டையும் சொல்லாத சேட் ஸ்டோரி என்ன சொல்லுங்க இந்த அளவுக்குலாம் என்ன அவ்வளோ அனுபவிக்கல இன்னமே தான் போக போக தெரியும் இன்னும் பொண்ணை கட்டி விடணும் பையனை கல்யாணம் பண்ண அதெல்லாம் பண்ணால் அப்போ தான் தெரியும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம்னா என்னன்னு தெரியுது முன்னே வந்து ஜாலியாக இருந்தோம் சுத்தணும் அம்மா அப்பா கூட இருந்தோம் போனோம் கல்யாணம் பண்ணது அப்போ தான் அது கஷ்டம் என்ன அதை அப்போ தெரியுது அது முன்னாடி தெரியல அதெல்லாம் வந்து நன்றிங்கண்ணா கை கொடுங்க தேங்க்யூ லைனா சப்ஸ்கிரைப் ஜவஹர்ஸ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் ஜவஹர்ஸ் வேர்ல்ட்